தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாப் எம்என்சி கம்பெனியான சத்தர்லாண்ட்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோடய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு எங்கேயுமே கிடையாதுங்க, சத்தர்லாண்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரோலில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் அசோசியேட் ரோலில் கஸ்டமர் சர்வீஸ் டொமைனில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் உங்களுக்கு தமிழ்நாடு சென்னையில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரெசியூம் அப்லோட் பண்ணி நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட ரெசியூம் இல்லை, நீங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ண விரும்பலை அப்படின்னா டைரெக்டாக இந்த கீழே இருக்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜுக்குள்ளே வந்து இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றையாக ஃபில் பண்ண ஆரம்பிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸும், அடுத்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன் த வெப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், வெப்சைட் ரிஜிஸ்டர் ஐடிலாம் கேட்குறாங்க. ஸோ இதோட ஐடிஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக அகெயின் உங்களோட ரெசியூமை இங்கே ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட ரெசியூமை இதுலேயாவது நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் டு ஹைரிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு சத்தர்லாண்ட் மேலே என்ன இன்ட்ரெஸ்ட்டு, என்ன ரீசனுக்காக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட்டாக, அதாவது ஒரு 200 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி டைப் பண்ணி இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே போகும். இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரோல் பார்த்தாச்சு, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துடலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவுக்கு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பை த கஸ்டமர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமரோட இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டோட ப்ராசஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலைஸ் த இன்சூரன்ஸ் கிளைம், ப்ராசஸ் பெர் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் கிளைம்லாம் அதாவது குவார்டினேஷன் ஆஃப் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு தனி சாப்டர். ஸோ பேசிக்காக அது ஒரு வெல்ஃபேரு, அந்த இன்சூரன்ஸை கால்குலேட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மல்டிபிள் கிளைண்ட் அப்ளிகேஷன்ஸை, நெகட்டிவ் கிளைண்ட் அப்ளிகேஷன்ஸை டீல் பண்ணுற மாதிரியும் இன்சூரன்ஸ் கிளைமை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் எனி டிகிரி எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே போதும், டைரெக்டாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னும் ஒரு 4-5 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ விருப்பம் முக்கியமாக கேர்ள்ஸ் அப்ளை பண்ணுங்கள். சத்தர்லாண்டை பொறுத்தளவுக்கு நிறைய உமன் கேண்டிடேட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ உமன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.